அலாம் வலைக்கம் வரமத்துல பத்துஹோ ரஷ்யாவில் நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து வேறுபடும் மேக்ஸிமம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் இது நம்ம ஒரு தொடரவே பார்க்கலாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோடைய சின்ன ஹிஸ்ட்ரி அங்கே எவ்வளோ படிக்கிறாங்க எப்படி ப்ராசஸ் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அதெல்லாம் சின்ன பாலிடிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கபர்தீனா பல்காரியன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுங்க என்னன்னா கபர்தினோ அப்படிங்கிறது ஒரு இனம் கபர்தின்ஸ் அப்படிங்கிற ஒரு மக்கள் இனம் இருக்கிறாங்க அதேமாதிரி பல்காரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குது ரெண்டு இனமும் வாழக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் அதாவது இது ஒரு ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்குன்னு தனியாக ஒரு ரூல்ஸும் இருக்குது ரஷ்யாவில் உள்ள ஒரு பகுதியாக ஸ்டேட்டாக இருந்தாலும் ரிப்பப்ளிக்ங்கிற ஒரு அந்தஸ்தம் கொடுத்துருக்குது ரஷ்யன் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே தனி சட்டங்கள் உங்களால் ஏற்படுத்த முடியும் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு புரியும் ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிடும் கபர்தி ஆனால் இரண்டுமே வந்து இஸ்லாமியர்கள் தான் அவங்களோட மொழி வந்து மாறுபடும் கபர்தீன மொழிங்கிறது வேறு பல்காரின் மொழிங்கிறது வேற இரண்டையும் இணைச்சி ஒரு ஸ்டேட்டாக வந்து இந்த கபர்தீன பல்காரின் ஸ்டேட் இருக்குது இந்த கபர்தினம் பல்காரின் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் முதல் நிறைய பேர் இந்தியன்ஸ் படிச்சிருக்கிறாங்க அதில் முதல் முதல்ல வந்த இண்டியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் தான் இரண்டு தமிழர்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து என்னுடைய நண்பர்களும் கூட அந்த டாக்குமெண்ட் கூட இருக்குது கபர்தீன பல்காரின் யூனிவர்சிட்டியில் படித்த முதல் த தமிழர்களுடைய டிப்ளமா இது இது இங்கிலீஷில் இருக்குது எழுதியிருக்கு பாருங்கள் ஃபெட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கபர்தீனம் பல்காரின் ஸ்டேட் யூனிவர்சிட்டி எந்த வருஷம் பாருங்கள் பாஸ் அவுட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செஞ்சுக்கலாம் இந்தியர்களுக்கு முதல்ல கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழர்கள் தான் ஸோ அப்படிங்கும்போது நம்ம நம்ம தான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க இந்தியர்கள் படித்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வடையந்தீர்கள் இருக்காங்க நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் தான் இருக்கிறோம் அட்மிஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்க்குறது வந்து நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருஷம் எப்படி அட்மிஷன் நடந்தது மாதிரி இந்த வருஷம் எப்படி அட்மிஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய அப்டேட் ஆயிருக்கு ஃபீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அட்மிஷன் ப்ராசஸ் அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபீஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இருந்துச்சு ஹாஸ்டல் ஃபீஸ் பத்தாயிரம் இருந்துச்சு எப்படி அட்மிஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட்டையும் ப்ளஸ் டூ மார்க்கையும் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் ரஷ்யன் லாங்குவேஜில் நோட்டை பண்ணியிருக்கணும் அடுத்து நீட் பார்க்கு நீட்டோடய பாஸ் மார்க்கையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு அதை டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் ஏஜென்ட் மூலமாக அப்ளை பண்ணால் நிறைய மாதிரி நடந்திருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க ஆன்லைனில் ஆன்லைனில் எக்ஸாம் வச்சுட்டு அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு அப்புறம் கவுன்சிங் நடக்கும் ஒரு ஃபைனல் லிஸ்ட் கொடுத்துடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஐநூற்றி ஐம்பது டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணாங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் வந்து முந்நூற்றி இருபது பேர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா முந்நூற்றி இருபது சீட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண முன்னூற்றி இருபது பேரையும் வந்து இன்விடேஷன் கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியில் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விசா வந்து இந்தியாவில் ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துடணும் ரஷ்யாவுக்கு வந்துடுறோம் ரஷ்யா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசா வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் விசா வந்து ஒன் இயர் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அடுத்தது க்ரீன் இது க்ரீன் கலர் கார்டு ஒன்று வாங்கணும் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு சில மெடிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் கலர் கார்டு தருவாங்க இந்த இடத்துல ரொம்ப நிறைய சிக்கல்கள் நடந்தது இந்த இடத்துலையும் போன வருஷம் இந்த க்ரீன் கார்டு வாங்குறதுல வந்து டிலே பண்ணாங்க நிறைய விஷயங்கள் நடந்தது நம்ம கரெக்டான முறையில் அப்ளை பண்ணணும் எனக்கே பிரச்சனைகள் நடந்துச்சு இந்த இடத்துல விட முக்கியமாக ஒரு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா விசா எக்ஸ்டென்ஷன்லாம் நிறைய பிரச்சனை நடந்துச்சு இந்த யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு எப்படின்னா எல்லாேருக்கும் இன்விடேஷன் வந்து ஒரே டேட்டில் கொடுத்தாங்க ஒரே டேட்டில் கொடுத்தனால இங்கே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பேர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன என்னாச்சுன்னா இந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ப்ராப்ளம் வந்துருச்சு முந்நூற்றி இருபது வந்து ஒரே நேரத்தில் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால சில பேர்களை வந்து இந்தியாவுக்கு திரும்ப போகிற மாதிரி ஆகிடுச்சி அதில் என்னுடைய ஸ்டூடண்ட் மூணு பேர் போகிற மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணேன் ஃப்ளைட் புக் பண்ணுறது அது பண்ணுறது இதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணேன் நான் சில பாடங்கள் கற்றுக்கிட்டால சில மனக்கசப்புகளில் வந்தது பல விஷயங்கள் வந்துச்சுன்னா பேரண்ட் கூட வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு இதனால் இப்போ நான் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிட்டேன் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுதான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி நடந்தது அப்படின்னு இதில் வந்து என்ன குளறிபடிகள் இதில் வந்து என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தார் அட்மிஷனில் இந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சு இந்த ஆன்லைனில் இந்த டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணுறது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் வைக்கிறது இதில் வந்து என்னாச்சுன்னா நிறைய பேர் இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேம் விளாண்டாங்க அந்த இந்த வரக்கூடிய டாக்குமெண்டேஷன்லாம் அவங்களே சப்மிட் பண்ணி பல மாதிரி குழப்பங்கள் நடந்தது இந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இந்த வேறு மாதிரி சிஸ்டத்தை மாற்றிருக்கிறாங்க அட்மிஷன் ப்ராசஸை வந்து வேறு மாதிரி மாற்றிருக்காங்க அது எப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரஷ்யன் ரூபல் கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி ஐநூறு ரஷ்யன் ரூபல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பன்னெண்டாயிரம் மந்த்லி வந்து தௌசண்ட் ரூபல் அப்படிங்குற மாதிரி வந்திருக்கு இதில் வந்து எப்படின்னா அப்படியே இது வேறு மாதிரி நடக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணும் யூனிவர்சிட்டியில் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண பாஸ்போர்ட் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் அப்புறம் நீட் பாஸ் மார்க் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக இன்விடேஷன் கொடுத்துருவாங்க இதில் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருவாங்க இன்விடேஷன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியாவில் வந்து வீசா வாங்கிட்டு டிக்கெட் புக் பண்ணி ரஷ்யாவுக்கு வந்துடுறோம் ரஷ்யாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் ஆஃப்லைனில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இப்போவே ஜூன் டுவெண்ட்டித்தில் வந்து அஃபீஸியல் டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்க ரஷ்யாவுக்கு ஓகேங்களா அதில் அப்புறம் கவுன்சிலிங் அதை யார் பாஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வரும் அதுக்கப்புறமா தான் அஃபீஸியலாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபீஸாக நிரக்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இப்போதான் நிறைய கேள்விகள் வரும் சார் ரெண்டுமே இருக்குது இப்போ வந்து டைரெக்டாக அப்ளை டேரெக்டாக அட்மிஷன் போடலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஏன்னா போன வருஷம் வந்து டைரெக்டாக ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் போட்டாங்க மெயில் பண்ணாங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல ரிசீவ் பண்ணுறவங்க மெயில் திரும்ப வந்துடும் இந்த இடத்துல நிறைய கொலரிபடுங்க நடந்துச்சு யார் முக்கியமாக வந்து அக்ரிமெண்ட்டே மாற்றிருக்கிறாங்க அக்ரிமெண்ட் எதுக்காக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு குழப்படி நடந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு குலப்படி நடந்துச்சு விசா எக்ஸ்டென்டில் ஒரு குழப்படி நடந்துச்சு அந்த க்ரீன் கார்டில் ஒரு குழப்படி நடந்துச்சு அந்த குழப்பத்தை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கம்பெனிஸ்க்கு வந்து நியூ அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க யாராவது ஏஜென்ட் இருக்காங்களா நானும் என்னை உட்பட நியூ அக்ரிமெண்ட்டில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நாங்கள் தான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்துக்கணும் அப்புறம் ஸ்டூடெண்ட் வந்ததுக்கப்புறம் விசா எக்ஸ்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் வந்து கரெக்டான டைத்தில் அப்ளை பண்ணணும் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டுக்கு நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் இயர் மட்டும் கிடையாது சிக்ஸ் இயருக்கு நாங்கள் எதாவது பிரச்சனை நாங்கள் தான் பார்த்துக்கணும் இப்போது டேரெக்ட் அட்மிஷனுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ டைரெக்டாக அட்மிஷன் போடும்பொழுது நிறையா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் இந்த டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணுறது அப்புறம் இன்விடேஷன் கொடுக்கும்போது யோசிப்பாங்க அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் யோசிப்பாங்க நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது அதனால் அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிக்கும் சார் தனியான தலைவலியும் கூட எப்படின்னா டைரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்காக போய் ரிசீட் பண்ணுறது அவங்களுக்காக போய் விசா எக்ஸ்டென்ஷன் நிற்கிறது எந்த யூனிவர்சிட்டி விரும்ப மாட்டாங்க அதனால் மேக்ஸிமம் இதுக்கு முன்னுரிமை யார் கொடுக்குறாங்கன்னா கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கிறோங்க கம்பெனிஸ் தான் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்த இதில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அவங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க அப்ளை பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரிசல்ட்டுன்னு நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள் எனக்கு ரிவியூவாக எதுவாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய நாலேஜ் படி இவங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது எப்படின்னு பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாருங்களேன் இந்த வருஷம் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு டாக்குமெண்ட் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி அறுபத்தி நாலு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் நார்த் இந்தியன்ஸ் டாக்குமெண்ட் இருக்குது தமிழர்கள் மொத்தம் பதினஞ்சு பேர் தான் எனக்கு அட்மிஷன் கொடுத்துருக்குறீங்க டாக்குமெண்ட் நீங்களே புரிஞ்சிங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்க என் மூலமாக அட்மிஷன் போடுறதுக்கு நீங்கள் என்னென்னா என்ன பண்ணுறீங்கன்னா யோசிச்சுட்ருக்குறீங்க பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் நீங்கள் தமிழ் சொல்லு வரீங்களா அவ்வளோ கூட நல்லது அட்மிஷன் நான் கன்ஃபார்ம் பண்ணி தருவேன் அட்மிஷன் லெட்டர் உடனே வாங்கி தரேன் உங்களுக்கு எல்லா ஹெல்ப் நான் தரேன் உங்களுக்கு இன்ஷாலா உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அட்மிஷன் லெட்டர் அதை நான் பார்ப்போம் அட்மிஷன் லெட்டர் இப்படி தான் இருக்கும் இது வந்து அட்மிஷன் லெட்டர் அட்மிஷன் லெட்டர் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஏஜென்ட்டுக்கு மூலமாக யாராவது டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க இந்த டாக்குமெண்ட் வந்து நிறைய ஃபேக்டும் செஞ்சுடுவாங்க சரிங்க நல்லா யோசிச்சுக்கணும் இந்த யாராவது இந்த டாக்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சீனியர் ஸ்டூடெண்டாக மற்ற யாருக்காவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜென்ட் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நிறையா ஃபோட்டோஷாப் பண்ணி பல பிரச்சனைகள்லாம் ஃபாஸ்ட்டில் நடந்துருக்குது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறையா பேர் பிடிச்சி பல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரிஜினலாக கேளுங்க ஒரிஜினல் இருக்குதா வீடியோ எடுத்து கேளுங்க அவங்க ஒரிஜினல் தான் அனுப்புகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஃபேக் டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த அட்மிஷன் லெட்ரு தரக்கூடியவங்க கம்பெனிஸ் தான் தருவாங்க ஏஜென்ட் தான் தருவாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் உங்களுக்கு திரும்ப வரை கால் பண்ணுறேன் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடந்தது அட்மிஷனில் இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய குளப்படிகள் நடந்தது அடுத்தது விசா எக்ஸ்டென்ஷன்லேயும் குளப்படிகள் நடந்துச்சு அவங்க இந்தியாவுக்கு நிறைய பேர் ஊருக்கு போனாங்க அப்புறம் க்ரீன் கார்டு வந்து கரெக்டாக டேத்தில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளமாக வருவான்னுச்சு அதெல்லாம் இப்போ தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க அக்ரிமெண்ட் புதுசாக போட்டு ஏஜென்ட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தா அதனால என்னாங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ்ஸே வந்து மாறி இருக்குது அதில் ஃபீஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இன்விடேஷன் கொடுத்துருவாங்க அப்புறம் ரஷ்யா வந்ததுக்கப்புறம் ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதுறீங்க அதில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ரஷ்யாவில் உள்ள ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம முழுமையாக பார்ப்போம் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வரைக்கும் தலைவரை